111 சங்கீதம் 2 வசனத்திலிருந்து, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செயல் வந்து சாதாரணமான செயல் அல்லங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென்று அவர் தீர்மானித்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே பெரிய செயல்கள். புழுதியில் இருந்தவனை, குப்பையில் இருந்தவனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்தது பெரிய செயல்களாகும். தன் சொந்த குடும்பத்திற்கே ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு பயந்த, நடுநடுங்கி கொண்டிருந்த கிதியோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபனை எடுத்து அந்த தேசத்திற்கே இரட்சகனாய் மாற்றியது பெரிய ஒரு காரியம். ரெண்டே ரெண்டு கையில் 5 கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு, அந்த 5 கூழாங்கல்ல ஒரே ஒரு கூழாங்கல்லால் பிறவியிலிருந்தே ராட்சதனாய் திகழக்கூடிய இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேலின் யுத்த இராணுவமும் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலும் பயந்து நடுங்கக்கூடிய மிக பிரமாண்டமான கோலியாத்தை சாதாரணமான கூழாங்கல்ல கொண்டு வீழ்த்தியது கர்த்தருடைய பெரிய காரியம். அன்பானவர்களே, 5 அப்போ 2 மீனை வச்சு 5000களுக்கும் அதிகமா, வெறும் ஆண்கள் மட்டும், முதியோர் குழந்தைகள் பெண்கள் என்று கணக்கிட்டால் 30,000-40,000 தாண்டும். அத்தனை பேருக்கும் வெறும் 5 அப்போ 2 மீனை வச்சு அத்தனை பேருக்கும் திருப்தியான ஆகாரத்தை கொடுத்த கர்த்தருடைய செயல் இருக்கு பார்த்தீங்களா? அது மிகவும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு செயலுங்க. புறப்பட்டு வருகிறார்கள் எகிப்து தேசத்திலிருந்து. 40 போட்ட செருப்பு தேஞ்சி போகல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த புது வருஷத்தில், 2023 ஜனவரி மாதம் போட்டுட்டு இருந்தீங்களா அந்த செப்பல் எங்க? சில பேர்லாம் 4 மாத்திருப்பீங்க. எல்லாம் தேஞ்சி ஓஞ்சி போயிட்டு இருக்கோம். அதுக்கு வாயிருந்தா கத்தும், இந்த மனுஷன் படாத பாடுபடுத்துறான் என்னன்னு. 40 ஆண்டவர் அவங்க பாதத்தை மட்டும் இல்லை, செப்பலையே காப்பாத்தினார். கொஞ்சம் மாடி மேலே ஏறி இறங்கினாலே மூச்சு விசுக்கு விசுக்குன்னு வாங்குது. 40 சுத்துறான், கால் வீங்கவே இல்லை. கால் வீங்கலை, பட்டினி கிடைக்கல. ஆண்டவர் அற்புதமா இறைச்சியை கொடுக்கிறாரு, அப்பத்தை கொடுக்கிறாரு, அற்புதமான பாதுகாப்பை கொடுக்கிறாரு. தேவன் செய்கிற செயல்களை சற்று கவனித்து பாருங்கள், அத்தனையும் மகா பெரியவைகள். ஆண்டவர் நீங்க பெரியவங்களான்னு பார்க்கல, ஆனா உங்க உள்ளத்துல அவர் பெரியவரா இருக்கிறார் என்பதை நீங்க ஆழமா விசுவாசிக்கிறீங்களான்றத பார்க்கிறார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். அப்ப கவனிங்க, யாருக்கு அது பலிக்கிறதாம்? அந்த பெரிய செயல்களில் யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாராலும் அது. இப்ப ஆராய்ச்சி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, இப்ப தியானிச்சு பார்க்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி உலகத்துல எந்த மனுஷனும் தியானிக்க மாட்டான், ஆராய மாட்டான். ஆராய்ந்து பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் மீண்டும் மகத்தான பலத்த பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்யறதெல்லாம் பெரிய விஷயம், ஆனா அந்த காரியத்தை நம்ம லைஃப்ல செய்யறதுக்காக நம்மளவர் செய்ய சொல்றதெல்லாம் சின்ன விஷயம். மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு செய்ய போறதெல்லாம் பெரிய காரியம். அந்த பெரிய காரியம் எனக்கு நடக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய சொல்றதெல்லாம் சின்ன காரியம். ஆனா அதை தான் நான் செய்ய மாட்டேங்கிறேன், அதை தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், செய்யறதுக்கு தயங்குறோம். 2 புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 புஸ்தகம் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு பெரிய பராக்கிரமசாலியை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாகமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம், குஷ்டரோகியாக இருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம், 2 புஸ்தகம் 5:10 வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய்
யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். யாருக்கு சொல்லுகிறான்? நாகமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், பேர் புகழ் பெற்றவன், செல்வங்களும் செல்வ வளங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். அவனால் எல்லாமே செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? வயிற்று வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அடக்குவீங்க, கொஞ்சம் சகிப்பீங்க, மிஞ்சி போனால் என்ன பண்ணுறீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வயிற்று வலிக்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனான், அவன் குஷ்டரோகத்துக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான்! அதுவும் சாதாரணமான ஆள் இல்லைங்க அவன். ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எங்கு சென்றாலும் அவனுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. அவனுக்கு சுகம் கிடைக்காததுனால அவன் வாழ்க்கையில் அதிகாரம் இருந்தும் அது அவனுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா அவனுடைய குஷ்டரோகத்தி நிமித்தம். இப்போ அவன் லைஃப்பில் ஒன்று நடக்கணும், அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய காரியம். இன்றைக்கி கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த விஷயந்தான் ராத்திரி தூங்கினாலும் கண்ணு முன்னாடி வந்து கொட்டையாக நிற்குது. அந்த விஷயந்தான் பகலில் வேலை செஞ்சாலும் மட்டையாக வந்து மனசுக்குள்ள கொட்டா போட்டு குடும்பம் நடத்துது. அதையே நினச்சிக்கிட்டு நடக்காதா, முடியாதா, எப்போ நடக்கும், எப்போ நிறைவேறும், எப்போ கைக்கூடி வரும்னு அதையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக பல எஃபர்ட் எடுக்கிறீங்க, பல பிரயாசத்தை மேற்கொள்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இந்த நாகமான் என்னென்னமோ பண்ணுறான், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், எங்கெங்கேயோ போகிறான், எதேதோ பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறான். அவன் லைஃப்பில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். அவன் தலை முதல் கால் வரைக்கும் குஷ்டரோகம், அதை மறைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் தான் மறைக்க முடியும்? லீலூயா சொல்லுவாங்க இல்லையா, கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு காலம் தான் பிரச்சனையை மூடி போத்தி வைக்க போகிறீங்க? ஆமாம், ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள். மோசேவை போத்தி போத்தி வைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப நாள் போத்தி வைக்க முடியல. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனை நாளுக்கு பேருக்கு தெரியக்கூடாது, அது எப்படியாச்சும் மாறணும்னு போத்தி போத்தி வைக்கிறீங்க. அந்த பிரச்சனை என்னைக்கு தீரும், அந்த தேவை என்னைக்கு சந்திக்கப்படும், என்னைக்கு என் லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்கும், என்னைக்கு என் லைஃப்பில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு தேவன் பேசுகிறார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் வெளிப்படாத, வெளிப்பட்டிராத, கனவு காணாத, கற்பனை காணாத பெரிய காரியங்களை, உங்க பலத்துக்கு மிஞ்சிய காரியங்களை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நாகமானுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் பெரிய காரியத்தை செய்யறதுக்காக இவனை சின்ன காரியத்தை செய்ய சொல்றார். என்ன காரியத்தை செய்ய சொல்றாரு? ஏழு தரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டோம், குளிச்சுட்டு வாங்குறாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏழு தரம் ஸ்நானம் பண்றது பெரிய மேட்டரா? குஷ்டரோகம் போனோம்னா ஏழு முறை என்ன, 70 முறை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தனி தொட்டிலே கிடப்பேன், ஊத்தி 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 ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி முக்கி 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 யோர்தானில் போயிட்டு அங்கே டேரா போட்டுருவோம். சின்ன விஷயத்தை தான் தேவன் செய்ய சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய விஷயத்தை உனக்காக செய்ய, பெரிய காரியத்தை உனக்காக செய்ய, சின்ன விஷயத்தை தான் ஆண்டவர் செய்ய சொல்றார். சின்ன விஷயம், அவனுடைய தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய குஷ்டரோகம் நீங்கி அவன் குணமாக, அவன் சுகமாக, அவன் ஆரோக்கியமாக. எலிசா சொல்லுகிறார், யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது என்ன ஆகும், உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா. எவ்வளவு பெரிய விஷயம்! பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கட்டாத வீடுகளை நீ கட்டி முடிப்பாய், உன் பிள்ளைகளுக்கு அமையாத அற்புதமான வருங்கால திருமண வாழ்வை நீ அமைத்து கொடுப்பாய், இதுவரைக்கும் திறக்கப்படாத கர்ப்பத்தின் வாய்கள் திறக்கப்பட்டு கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தின் கனிகள் உண்டாகும், எதிர்பார்க்கிற வேலைகளும், எதிர்பார்க்கிற முன்னேற்றங்களும், எதிர்பார்க்கிற செல்வ வளங்களும், எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வர வேண்டிய 1000ஓ லட்சமோ கோடிகளோ கோடிகள் தேடி வரக்கூடிய அளவுக்கு தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார்.
அவர் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு நம்மளை பெரிய காரியங்களை செய்ய சொல்ற தேவன் அவர் அல்ல. ஒரு தாய் சமைப்பாள், ஒரு தாய் சமைப்பாள், யாருக்கும் தெரியாது அது அவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம்னு சொல்லி. ஆனால் அந்த தாய் தன் பிள்ளைய பார்த்து சின்ன வேலை தான், கடைக்கு போயிட்டு ஒரு அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு, இல்லை அந்த அந்த அரிசி பை எடுத்து இங்கட வை அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளைங்க பண்ணோம் பாருங்க அமக்களும், இவங்க பெரிய காரியம் செஞ்சு யார் வைத்ததான் நிரப்ப போறாங்க, பசங்க வைத்ததான். அதனால்தான் தாய்களை விட பசங்கள் நல்லா கொடுத்திருக்கிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இருக்கட்டும் அப்படிதான் இருக்கணும். ஆனா பாருங்க சின்ன வேலை தான், ஒரு ஒரு அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வா, அங்க இருக்கிற அந்த டப்பாவை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடு. என்னையே செய்ய சொல்றீங்க, இன்னானா கேள்வி கேட்கும் பாருங்க, இன்னானா பண்ணுங்க பாருங்க. இன்னைக்கும் பல நேரத்துல நம்மளும் அப்படிதான் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சொன்னா இவன் என்ன சொல்றானா? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, ஐயோ அதுக்கு போய் கோபம் வந்துருச்சு அவருக்கு, கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நீங்க கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு மிரக்கல் நடக்கணும்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து அப்படி நேர்த்தெருவுல வந்து அப்படி நிக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒரு மிரக்கல் செய்யணும், எனக்கு ஒரு வண்டி வரணும், எனக்கு ஒரு லேண்டு வரணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் நினைக்கிற மாதிரி தான் வரணும்னு நீங்கள் ரோடு போட்டு வச்சுருக்கீங்க. அல்லேலூயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் போட்ட ரோட்டில் வராது. அவர் ஒரு ரோடு ஏற்கனவே சூப்பராக போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதினதின் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பதற்காக உங்களுடைய வாழ்வில் என்னென்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் தரமான செயல்களை செய்து முடித்திருக்கிறார். ஆகவேதான் பிரசங்கின் ஆக்கியோன் சொல்லுகிறான், தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும், அது நிற்கும். நம்ம இப்படிதான் நடக்கணும். கிழக்கு வாசல் வழியா தான் ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் வடக்கு வாசல் வழியா செஞ்சு முடிப்பார். நம்ம வந்து அப்படியே வானம் அப்படியே அப்படியே மேல இருந்து அப்படியே ஓபன் ஆகி அங்கிருந்து வரணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியாத இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். நம்ம நினைச்சு பார்க்காத நபர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க சிங்கப்பூர்ல இருக்கிற சித்தப்பா மூலம்தான் அற்புதம் நடக்கும்னு. தயவு செய்து சிங்கப்பூர் சித்தப்பாவை மறந்துரு, அந்த மனுஷன் நிச்சயமா உனக்கு செய்ய போறதே இல்லை, செய்யவே மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பத்தியா, உனக்கு தெரியாத நாலாவது மனுஷனை ஆண்டவர் தூண்டி விட்டு அந்த மனுஷன் மூலமா கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். அதனாலதான் நான் சொல்றேன், மனிதர்கள் மேல் எப்பொழுது உங்களுக்கு கண்கள் படுகிறதோ அப்பொழுது காரியங்கள் தோல்வி அடைகிறது. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அப்படியே அந்த எலிசா வருவாரு, ஏன் சரங்கு மேல என் குஷ்டத்தின் மேல கையை வைப்பாரு. ஆமா வைப்பாரு, வைப்பாரு, கையை வைப்பாரு, தடவுவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒன்று நினைக்க அவர் ஒன்று செய்கிறார், எல்லாம் நன்மைக்குத்தானே. பக்கத்துல பார்த்து, தங்கச்சி, தம்புடு, மகனே, என் மகளே, அவங்க முகத்தை பார்த்து, நீ ஒன்று நினைக்க அவர் ஒன்று செய்கிறார், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. வலது கைகளை இதயத்தில் இருதயத்தில், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, துபாயில இருந்து மாப்பிள்ள வருவான், துபாயில இருந்து மாப்பிள்ள வரும், துபாயில இருந்து மாப்பிள்ள வருவான். மாப்பிள்ள பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து வராரு,
ஆண்டவரே நான் துபாயில இருந்து கேட்ட ஆண்டவரே, கர்த்தர் செங்கல்பட்டுல இருந்து அனுப்புவார். என்னாச்சு, துபாயில இருக்கிறவன் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்படியே பிளைட்லயே பறந்து போயிருவான். செங்கல்பட்டுல இருந்து வரவன் செங்கலால வீடு கட்டி ஒழுங்கா குடும்பத்தை நடத்துவான்.